ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவன்ஸ் மில் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிவன்ஸ் மில் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கலர் பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து கலர் பேப்பர் வந்து நம்மகிட்ட தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் வந்து கலர் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர்ஸில் தான் வந்து வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை என்னால் சிட்டிக்குள்ளே போக முடியலை. ஸோ அதனால் அவுட்டரில் இருக்க ஷாப்ஸ்லேயே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது பேக் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 100 ஷீட்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு கலர்லேயும் வந்து 10 ஷீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 100 ஷீட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கலர் பேப்பர் வந்து நம்மளுக்கு எல்லா கிராஃப்ட்டுக்கும் மோஸ்ட்லி தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து கலர் பேப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் என்கிட்ட தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், நம்ம இதுவரைக்கும் வாங்காத கலர்ஸ்லாம் இருந்தது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சில்வர் கலர்லாம் இருந்தது. ஸோ அந்த கலர்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று எடுத்த இதில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், நம்ம அடிக்கடியெல்லாம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட நம்ம செகண்ட் கிவ்அவே இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வாங்கினதா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த தடவை நான் நிறைய வாங்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் என்னால் கொஞ்சம் தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் வாங்கினது வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிசர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கிராஃப்ட்டுக்கு நான் தனியாக வந்து ஒரு பிளாக் கலர் சிசர் வச்சுருப்பேன், பட் வந்து கட் பண்ணவே மாட்டேது. அதனால் ரொம்ப ஹார்டாக இருக்கு இந்த மெட்டீரியல். அதாவது கார்ட்போர்டெலாம் கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சிசர் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் கேட்குறீங்க? அந்த சிசருக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடி இந்த ப்ளூ கலர் சிசர்லாம் காமிப்பேன் இல்லையா, ஸோ அது வந்து எங்கள் வீட்டுக்குரியது. ஸோ வந்து கட்போர்டெலாம் அந்த பிளாக் கலர் சிசர் கட் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து கிச்சன்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா கிச்சனில் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் சரி ஒதுக்கியாச்சு, தனியாக ஒரு சிசர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செலோ டேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும், ஸோ அந்த மாதிரியான செலோ டேப் தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேப்போட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 41 ருபீஸ் இது. ஸோ வந்து இது வந்து நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து மெயினாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம செலோ டேப் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இப்போ, அந்த மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் பெருசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிகால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கிராஃப்ட்ஸுக்குமே நம்மளுக்கு கண்டிப்பாக க்ளூ வந்து தேவைப்படும். ஸோ அதிலே மெயினானது இந்த ஃபெவிகால். ஸோ அதனால் ஃபெவிகால் வந்து 3 பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு மெயினாக வந்து ஃபெவிகால் வந்து ஸ்லைம் சேருக்கும் தேவைப்படும், கிராஃப்ட் சேருக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த தடவை போகும்போது 3 இது வந்து வாங்கிட்டேன். நான் போன தடவை 2 தான் வாங்கியிருப்பேன், பட் இது வந்து ரொம்ப தீந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த தடவை 3 வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நம்மகிட்ட லேஸும் வந்து ரொம்ப கம்மியானது தான் இருக்குது, நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால நான் வந்து லேஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது. ஒரு மீட்டர் வந்து 7 ருபீஸ்க்கே கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் நான் வந்து 5 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலர், ரெட் கலர், பிங்க், ஆரஞ்ச், க்ரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து ஏதாவது பார்டர்லாம் பண்ணுறோம், வால் ஹேங்கிங் கிராஃப்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அதேமாதிரி ட்ராயிங்லாம் பண்ணுறோம், அதுக்கு சைடு பண்ணணும் அப்படின்னா நம்ம கவர் பண்ணிக்கலாம் இதை வச்சு. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கவரில் உங்களுக்கு ரேட் காட்டுறேன் பாருங்கள். அதாவது 1 மீட்டர் 7 ருபீஸ் அப்படின்னா நான் 5 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ வந்து மொத்தம் வந்து 35 ருபீஸ். அப்போ இந்த பிங்க் கலர் லேஸ் மட்டும் வந்து 35 ருபீஸ்க்கு நமக்கு இருக்கும். இங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 1 மீட்டரே 10 ருபீஸ்க்கு கிட்டே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா ஜாஸ்தியாக சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேஸில் வந்து நடுநடு ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி கூட இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கலர்லேயுமே 5 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால எல்லாமே 35 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு மீட்டர் 10 ருபீஸ்க்கே வந்து வாங்கியிருக்கேன். நான் என்ன நினச்சிட்டு போனேன்னா, ஒரே ஒரு கலரில் ஒரே ஒரு ரோல், பெரிய ரோல் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒன்று மட்டும் வாங்கலாம்னு நினச்சிட்டு போனேன். பட் இந்த மாதிரி எனக்கு வந்து சீப்பாக கிடைக்கவும் நான் வந்து நிறைய கலர்ஸில் வந்து நிறைய லேசஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பொருள் என்ன அப்படின்னா, மாஸ்கிங் டேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த ஒரு டேப் வந்து 39 ருபீஸ் சொன்னாங்க, ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வந்து நிறைய ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஆயில் பேஸ்டல் ட்ராயிங்ஸ்லாம் பண்ணுறோம், ஸோ அந்த ட்ராயிங்ஸுக்கு வந்து சைடு இது ஒட்டினா தான் வந்து பார்க்கறதுக்கே ஒரு யூனிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டேப் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு ரோல் வச்சுருக்கோம், ஸோ அந்த ரோல் வந்து தீந்து போடுறது மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இன்னொரு ரோல் நான் வந்து வாங்கிட்டு வந்து. நெக்ஸ்ட் வந்து செலோ டேப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் நீளம் வந்து கம்மியாக இருக்கும், அதோட அகலமும் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த செலோ டேப் இருக்கு இல்லையா, இதை விட இது வந்து கொஞ்சம் நீளம் அகலம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செலோ டேப்பே நான் வந்து சைஸ் வைஸாக வந்து ஒவ்வொரு செலோ டேப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பெருசு, அப்புறம் அதுக்கு சிறுசு, அந்த மாதிரி சைஸ் வைஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லாமே தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால சீப்பாகவும் இருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரெண்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அதோட சின்ன சின்னதாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே புரியும் நான் எந்தெந்த சைஸ்லலாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பொருள் எல்லாத்துலேயுமே நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப கொஞ்சம் பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பொருட்கள் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இந்த சரவணா ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது வந்து அந்த பொருட்கள்லாம் மறக்காமல் நம்ம வாங்கிட்டு வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லேஸ் தான், இது வந்து ஸ்டோன் லேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வாங்கினதுலையே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காஸ்ட்லி. ஸோ இது வந்து 24 ருபீஸ் போட்டிருக்காங்க, அதாவது ஒரு மீட்டரே 24 ருபீஸ் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கினதுல இதுதான் காஸ்ட்லி. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச ஒரு லேஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி வந்து கோல்டனில் இருக்கும், முன்னாடி வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கும். ஸோ அந்த லேஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம பார்பி ஷோஸுக்கு தேவைப்படுன்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை முக்கியமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா, ஸ்டிக்கர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருப்போம், ஸோ அது எல்லாமே தீர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம செய்கிற எல்லா கிராஃபிக்ஸ்லேயும் ஒட்டுவோம் இல்லை ஸ்டிக்கர்ஸு, ஸோ அதனால் தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் இந்த தடவை நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்பர்ஸ் போட்ட மாதிரி, அப்புறம் ஹலோ கிட்டின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் இருக்கு இல்லையா, ஸோ அது ஸ்டார், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் சி அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட வாங்கியிருக்கேன். இந்த 1, 2, 3 பார்த்தீங்க அப்படின்னா என் சிஸ்டர் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் நான் அப்படியே உங்களுக்கு பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு ஸ்டிக்கரோட ரேட் வந்து 4 ருபீஸ், அதாவது இந்த பேக்கெட் ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு 4 ருபீஸ். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா ஸ்டிக்கருமே அப்படியே ஒரு பேக்கெட் வந்து 4 ருபீஸ். அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தெரியாமல் நான் வந்து 2 வாங்கிட்டு வந்துட்டேன் போல், சேர்ந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் ஸ்டிக்கருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கறதுக்கு வந்து நல்லா யூனிக்காக இருந்தது, ஸோ அதனால தான் இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இருந்தது அந்த கலெக்ஷனும் கூட. ஸோ அதனால் இருந்ததில் அப்படியே ஒவ்வொன்றும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸும் பார்த்தாச்சு, நம்ம ஸ்டிக்கர்ஸை எடுத்து வச்சிடலாம். கூடவே ஸ்லைம்ஸும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை வந்து ஈவினிங் 5 o'clock நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா கிளிட்டர் ஜெல் பென் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃப்ளேயர் கம்பெனி, ஸோ ஃப்ளேயர் கம்பெனி வந்து நல்லாயிருக்கும், ஸோ அதனால் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஏதாவது வால் ஹேங்கிங் கிராஃப்ட்ஸ் இல்லை வெல்கம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா, வெல்கம் பேனர், ஸோ அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எழுதுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கலர் கலராக ஜெல் மாதிரியும் இருக்கும், அதோட உள்ள வந்து கிளிட்டர்ஸ் போட்டது மாதிரியும் இருக்கும், ஸோ அப்போ வந்து நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பேக்கெட் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இதெல்லாம் நான் வந்து ஸ்கெச்சஸோ கலர் பென்சில்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இருந்தது நான் எதுவுமே வாங்காமல் நம்மகிட்ட தீர்ந்துருக்கும் இல்லையா, ஸோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.